வெல்கம் டு இசை தமிழ் சமையல். பத்திய குருமிளகு ரசத்துக்கு சுட்ட அப்பளம் சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமிளகு 3/4 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். குருமிளகு ஜீரகம் ரெண்டையும் இடிக்கல்ல போட்டு குறகுறப்பாக பொடிச்சுக்கலாங்க. இடிகல் இடித்து குறகுறப்பாக பொடிச்சாச்சுங்க. இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். பொடிச்சதை சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி கரைச்சி வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. நிறைய தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கலாம். புளியை தக்காளி சேர்க்காதனால புளி தண்ணி கொஞ்சம் நிறைய தண்ணியாக எடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 2 சிட்டிகை அளவு புளி தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சு புளி தண்ணியை நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாங்க. புளி தண்ணியில் மஞ்சத்தூள் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். புளி வாசம் போகிறதுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சாச்சுங்க. குருமிளகு ஜீரகம் இது கூட சேர்த்துக்கலாங்க. சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இருமல் காய்ச்சல் இது மாதிரி ரசம் வச்சு கொடுக்கும்போது சீக்கிரமாக சரியாயிரும். இது கூட தக்காளி பருப்பு எதுவுமே சேர்க்கறது இல்லை. பத்திய ரசம் அந்த காலத்தில் இருக்கிறவங்க கூடயும் இது மாதிரி செய்வாங்க. எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ரசம்தான் இது. இருமல் சளிக்கு நல்லா கேட்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த ரசம் நல்லா தண்ணியாக தான் இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நல்லா ரசம் கொதிச்சிட்ருக்கு. கடுகு வரமிளகாய் தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு சின்ன இரும்பு வடைச்சட்டி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்காங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் 2 கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்காங்க. கடுகு வரமிளகாய் நெய்யில் தாளித்து கொட்டியிருக்காங்க ரசத்துக்கு. நெய் உங்களுக்கு அப்படி பிடிக்காதுன்னா வெறும் ஆயிலில் கடுகு வரமிளகாய் தாளிச்சுக்கலாங்க. கடைசியாக இதுக்கு கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு நல்லா அலம்பிட்டு இது கூட சேர்த்துருக்காங்க. சூப்பரான குருமிளகு ஜீரகம் சேர்த்துன பத்திய ரசம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். காய்ச்சல் இருமல் சளிக்கு உடனே கேட்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தேங்க்யூ.